அதாவது சோமத்தோடு சம்பந்தப்பட்ட தியாகத்தினாலே இஷ்டத்தை அடைவதற்கு. இப்ப என்ன, அந்த இஷ்டத்தை அடைவதற்கு எது காரணம்? கோபமா யாகமா? தனித்தனியா ரெண்டும் இல்லை, கோபத்தோடு சம்பந்தப்பட்ட யாகம். அப்ப கோபம் இஷ்ட யாகமே இருக்கு. இந்த கோபம் இஷ்ட யாகத்துக்கு ஒண்ணு, நமக்கு ஒரே ஒரு விஷயம், ஒரு உத்தேசம், ஒரு விஷயம் தெரியாது, வாக்கு சேதம். அப்ப இவ வந்து விசாரிச்சு பார்த்தா வாக்கு சேதம் இல்லை, ஆனா நீங்க வந்து கோமையினங்களுக்கு கோபம் பார்த்தா அர்த்த மாட்டேங்கிறது. அந்த மக்கள் கலட்சணை இருக்கு, இந்த மக்கள் கலட்சணையை இல்லாம பண்ண முடியுமா ஏதாவது? இப்ப பார்த்துட்டு மக்கள் கலட்சணை இல்லை பண்ணலேன்னு சொன்னா வேற வழியே இல்லை அப்படின்னு வந்தது. இதெல்லாம் இந்த விசாரம் பண்ணி முடிச்சாரு. அப்புறம் சொன்னா உனக்கு மற்ற லட்சணைய வந்து வாதனம் பண்ணணும்னு சொன்னா நான் வழி காமிக்கிறேன். இந்த வாக்கியம் வந்து சோமநிலையில இந்த வாக்கியம் இஷ்டத்தை குறித்து ஏதோ ஒரு சாதனத்தை விதிச்சா போகும். அப்ப யாகத்தை விதிக்கிறது அப்படின்னு வச்சிருந்தாரு. சோமநிலங்கிற இந்த படம் இருக்கு, சோமத்தில் விதிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுறது. இன்னொரு ஆட்சம் இருக்கு, இந்த வாக்கியத்தை நாம வந்து யாதவ சாயக வாக்கியமாக வச்சிருக்கோம். அப்படின்னு சொன்னதுனாலே அந்த காமனைக்கு விஷயமாக சொர்க்கம் இருக்குங்கிறது தெரியும் இல்லையா? ஆக இஷ்டப்பட்ட ஒரு வந்து அந்த வாழ்க்கைக்கு சொர்க்கம். அதனாலே இந்த ஆச்சாராத்தமான ஆர்த்தி காவனைக்கு துன்காவையை அப்படின்னு ஆச்சாராத்தனை வரும்போது அதுல அந்த சொர்க்கத்தை அனுபவிச்சுள்ளம் காவையே சொர்க்கம் ஏன காவையே அப்படின்னு அறுக்காரன் அப்படி சொல்லும்போது யாரு ஜோதிஷ்டோமங்கிறது அப்புறம் வேணும்னா இஷ்டமாக ஆகலாமே என்று விதிக்கப்படுறதுக்கு முன்னாடி
இருக்கும் சொல்லவில்லை. ஆகையாக இந்த யாகத்தை இந்த வாக்கியத்துல சாதனமாக தான் அமைக்க முடியுமே தவிர சாத்தியமாக அமைக்க முடியாது. கோமை நிலையில் தங்களை விட்டால் இந்த ஒரே ஒரு வாக்கியம் தான் நமக்கு எதிராக இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த யாகம் இருக்கு, எதிர்கிற யாகம், இதை வந்து சாத்தியமாக அமைக்க முடியாது. யாரும் வந்து சாத்தியமா உதேசியமா அமைக்கும், உதேசியமும் சாத்தியதெல்லாம் ஒன்றுதான். அது இஷ்டம் இல்லை, இஷ்டம் இல்லைன்னா எப்படி? இஷ்டமே தெரியலையே, ஒரு இஷ்ட சாதனம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அது இஷ்டமாகும். அது இருந்து யாரும் இஷ்டமாகாதே. ஆகவே இந்த வாக்கியத்துல யாரும் சாத்தியமாக அன்வைக்கிறதுக்கு யோகியமானதாக இல்லை, யோகியமானதாக இல்லை. ஆகையால சாதனமாக தான் அமைச்சான். இதுல எல்லாம் சூழலம் பண்ணி அந்த இஷ்டத்தை சாதனமாக தான் அமைக்க முடியுமே தவிர இதை நீங்க வந்து முறையே சாத்தியமா அமைக்கிறது பழகிறது தான் அப்படின்னு சொன்னான். சோமேனேயத்துல யாகோத்திய செய்த முகமிஞானம் நமம்பவதின் யாகத்திய அப்பிராப்தி யாரும் பிடிக்கப்படுகிறேன். அதுக்கப்புறம் எல்லாம் பதில் சொல்றேன். அப்ப இந்த சோமேனை கேட்டுங்கிற வாக்கியத்துல யாகம் இஷ்டமானதால அது சாதனமாக அமைஞ்சு சோமம் அதுக்கு சாதனமாக பிரிக்கப்படலாம். இதுக்கு பதில் சொல்றாரு, நீ சொன்ன வாகனம் யாக விநாயகம் சொல்லியாது, பற்றி அதிகாரத்தின் உற்பத்தி அனுபவத்தே நாலு விதமான உயிரிழப்பு, உற்பத்தி விதி, விநியோகி, பிரயோக விதி, அதிகாரம். இந்த பிரயோக விதியை வேணா கொஞ்சம் தனியா வச்சுக்கலாம். ஏன்னா அது ஒரு விதியா இருக்காது. இந்த பிரதான விதி, இந்த அங்க விதிகள், இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா ஒரு வரிசை சேர்த்தோம்னா அதுதான் பிரயோக விதி. பிரயோக விதின்னு ஒரு விதி இல்லை. ஆனா உற்பத்தி விதிங்கிறது என்ன? அந்த கர்மாவுடைய சொல்பத்தமாக தெரிவிக்கிறது உற்பத்தி விதி. அந்த கர்மாவுடைய பலத்தை தெரிவிக்கக்கூடியது அதிகாரம். அந்த கர்மாவுக்கு தேவையான மற்ற திரவியம் போக்குவரத்து அதெல்லாம் சொல்லக்கூடியது, அங்குகளை விதானம் பண்ணக்கூடியது, இதெல்லாம் அப்படின்னு வச்சிருக்கோம். இப்போ இந்த இப்போ அக்னிஹோத்திரம் துரோகி அப்படின்னு ஒரு வார்த்தை, அக்னிஹோத்திரம் துரியாருன்னு வச்சிருக்கோம், துரோகினா துரியா அக்னிஹோத்திரம் வெறும் படத்தை வாக்கியாரத்தையும் பண்ண முடியாது. எந்த வாக்கியமும் வெப்பமாக கூடாது, எல்லா வாக்கியத்துக்கும் ஒரு வேலை கொடுக்கணும். இப்ப வெறும் அனுபவத்தையும் சொல்லுதா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இது கர்மாவுக்கு உற்பத்தி உரிமை, அந்த கர்ம ஸ்வரூபத்தை வகிக்கக்கூடிய வாக்கியம் அனுபவத்தையும் சொல்லுதா சொல்லுனாமா, இது என்ன பண்றது? அந்த கர்மாவுக்கு பலன் என்ன அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வாக்கியம். தட்சாதிபோதி சொல்லுதா அப்படிங்கிறது என்ன, இது என்ன பண்றது? அந்த கர்மாவுக்கு திரவியம் என்ன அப்படின்னு தெரிவிக்கக்கூடியது. ஆக எந்த அம்சம் வேற ஒரு பிரமாணத்தினால வேறு வாக்கியத்தினால நமக்கு கிடைக்கலையோ அப்பிராப்தமா இருக்கோ அந்த அர்த்தத்தை விதிக்கிறதுக்காக வாங்கிடுவேன். அது தெரிஞ்சு விடும் அப்பிராப்தம். அதனால இந்த உற்பத்தி விதிங்கிறது அனுபவத்தின் உருவாகும்.
அதிகார ரீதியிலே அதிகோசனை குருவா சொல்கிறாமா பார்த்தெல்லாம் விநியோகம் பிரயோக விதி என்னன்னு சொன்னா அது ஒரு இடையே ஒரு 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 ஈவாசமா இருக்காது மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து பண்ணா அது பிரயோகம் இப்படியாக இப்ப பாருங்க குண விதியில விநியோக விதி இருக்கு ஏன்னா அஞ்சாங்கி காலத்தை போதிக்கக்கூடிய விதி அது கூட விநியோக விதி இப்ப இங்க வந்து நீங்க என்ன பண்ற ஜோதிஷ்வாமி எனக்கு வந்து லாபம் இல்லையா அப்படிங்கிற இந்த வாக்கம் அந்த யாகத்திற்கு உற்பத்தி ரீதியாக இருக்கிறது அதிகார ரீதியான இருக்கு அதிகார ரீதியா யாகத்துக்கு பலத்தை கொள்ளக்கூடிய ரீதியாக இருக்கு அப்ப யாகத்தை இருக்கக்கூடிய வெளி ரீதியாக இல்லை யாக சொற்பத்தை சொல்லக்கூடிய ரீதியாக வெளி ஏன்னா அந்த லாபத்தான பாக்கலாம் அனுபவத்தின் யுகோத்தின்னா அது யாக சொற்பத்தை வெளிப்படுத்தும் எதுக்காக இருக்கணும் அது எனக்கு அவசர சொல்லணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகார விதி இப்ப நீ ஜோதிஷோமைய பிரசாமல் இருக்கிறங்கிற வாக்கியம் ஜோதிஷோமங்கிற ஒரு யாகத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றதா எதற்காக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றதா எந்த பலத்துக்காக செய்யணும்னு சொல்றதா அப்படின்னு கேட்டா அந்த சொல்லதாமகாங்கிற இந்த படம் ஒன்று இருக்கிறதுனால அது அந்த அந்த ஜோதிஷோமங்கிற யாகத்தினுடைய பலத்தகத்துக்காக வந்தது அப்படி இருக்கிறது அது அதிகார விதி இது யாக விசாரணை சொல்லப்படுது அப்போ அஞ்சாறு விதினா என்ன உற்பத்தி விதினா என்ன கர்ம பிரயோகங்கள் கர்மஸ்வரூபமாத்திர போதனோ விதி உற்பத்தி விதி கர்மஸ்வரூபத்தை மாத்திர அது என்ன புலம் அது என்ன அஞ்சம் வேளாண் சொல்ற அவருடைய இதுதான் இந்த கர்மா இந்த கர்மா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி இருக்கே கர்மாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி இருக்கே தேனக விகிதத்திய கர்மனா பல விசேஷ சம்பந்த மாத்திரம் அதிகார விதியினால் தெரியவில்லை அதிகார விதியுடைய வேலை என்னன்னு கேட்டா உற்பத்தி விதியால் விதிக்கப்பட்ட கர்மாவுக்கு பலம் என்ன பல விசேஷம் ஏன்னா அந்த உற்பத்தி விதியிலேயே ஏதோ ஒரு பலம் இருக்குங்கிறது தெரிஞ்சு வேணா பலம் இல்லாம எதுவுமே விதிக்காது அதனால தான் இஷ்டம் அப்படின்னு பொதுவாக இஷ்டம் காவலே இஷ்டம்னா என்ன இஷ்டம் அப்படின்னு கேட்க அந்த பல விசேஷத்தை தெரிவிக்கக்கூடியதுதான் அதிகார அதனால உற்பத்தி விதியாலே இருக்கப்பட்ட கர்மாவுக்கு விசேஷமான பலத்தை தெரிவிக்கக்கூடிய அதிகார அதிகாரிகளோதிகாரிகாரிகாரிகர்மண உதாரணத்தை இந்த உதாரணத்தை நான் கண்டிப்பேன்னா அடுத்த ஒரு கேள்வியை பார்ப்போம் ஏன் அப்படி என்ன அதுக்காக அந்த உதாரணத்தை தர்க்கபூர்ணமாக அர்த்தம் ஸ்வர்க்கதாமம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இது அதிகாரம் அப்படின்னா தர்க்கபூர்ணமாகம் அப்படின்னு தர்க்கான சில யாகங்கள் மூணு யாகங்கள் பூர்ணமாகம்னு ஒரு மூணு யாகங்கள் இருக்குது இந்த ஆறு யாகங்களுக்கும் பலன் என்ன அப்படிங்கிறது தெரிவிக்கிறது இந்த இது அதிகார என்னப்பா ஆயுதத்துக்கு சொர்க்கம்னு ஒழுப்பாங்க ஆனா அந்த ஆறு யாகம் சொன்னாங்க இந்த ஆறு யாகங்களை விதிக்கக்கூடிய விதி அது இல்லை இது அது பலத்தனா இருக்கிறது அது அந்த ஆறு யாகங்களை விதிக்கக்கூடிய விதிவாக்கங்கள் ஆறு தத்துவமா இருக்கிறார் அப்படின்னு ஆக்னேயாக
கோபமாட்டியும் அந்த மூணு யாகம் ஆறு யாகம் என்னன்னு கேட்டேன். ஆதிரை யாகம்னு பௌர்ணமாசியும் வரும் அமாவாசியும் வரும், ரெண்டு ஆதிரை. பௌர்ணமாசியில உபாம்சு யாகம் அப்படின்னு ஒரு யாகம் வரும். அதே பௌர்ணமாசியில அக்னிசோமிய குரோடாகம் இன்னொரு யாகம். ஆதிரேயம், உபாம்சு யாகம், அக்னிசோமிய குரோடாகம், இது எல்லாரும் பிடிக்கிறதுக்கு உபாம்சியாக உபாம்சு யாகம் தராது தெரியுது ஒரு வாக்கு. உதாரணத்தை
முன்னாடி ஒரு புத்திகாத வேலை பட்டுப்பாமகா அப்படின்னு ஒரு வார்த்தை ஆக்கிரமிச்சு இந்த வார்த்தை இருக்கு. இது அதிகார வெள்ளி பிளஸ் உற்பத்தி. ஏன்னா இதை தவிர்த்து எங்க யாகத்தை விசாரணை பண்றது தனியா வாக்கியம் இருக்கு. அதனால இந்த வார்த்தை அதிகார ரீதியாகவும் இருக்கு, அதே சமயத்துல உற்பத்தி ரீதியாகவும் இருக்கு. அப்ப ஒரு வாக்கியம் ரெண்டு ரீதியா ஆகலாம். ஏன்னா இந்த விதியை கேட்டு தன்னுடைய கர்த்தவியத்தை தெரிஞ்சு ஒருத்தன் அந்த காரியத்துல பிரவர்த்திக்கணும். ஒரு காரியத்தை அவன் பிரவர்த்திக்கணும்னு சொன்னா அந்த பிரவர்த்திக்கு காரணமான பொருள் அது காரணம் என்னன்னு தெரியணும். அவருக்கு பண்ண வேண்டிய காரியத்துக்கு பொருளும் தெரியணும். அது என்ன பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது அது தெரியணும். அதுக்கு அன்புகள் என்னன்னு தெரியணும். அப்பதான் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது தீர்மானம் பண்ணணும். அதுக்கப்புறம் எப்படி என்ன வரிசையிலே எப்படி கிடைக்கிற இதெல்லாம் தெரியாம வெறும் ஒரு வாரத்தினா அது யாராவது பிரவர்த்தி கொடுக்கும். இந்த நாலு விதமானது விதிகளை பிரித்து இவன் அனுஷ்டானம் பண்றதுக்கு தேவையான அம்சங்கள் இவன் எதெல்லாம் தெரிஞ்சுட்டா அனுஷ்டானம் பண்ண முடியும்னு பார்த்து அதுக்கப்புறம் அந்த அது விதிகளை பிரிச்சுட்டார். இந்த மாதிரி நாலு விதமான விதிகள் இவனுக்கு நாலு அம்சத்தை போதித்து இவன் அனுஷ்டானம் பண்றதுக்கு பகிர்ந்து பண்ணி கொடுக்குறது அப்படின்னு என்ன பண்ணணும்னு தெரியணும். அனுஷ்டானம் பண்ண வேண்டிய கர்மா அது எதுக்காகணும்னு அதோட பலம் இல்லையான்னு தெரியறதுக்கு அதிகார விதி அந்த ஒரு வாரத்துல வாக்கியம் ஒரே விதிகளை அல்ல, மூணு விதிகள் வந்து மூணு விதமான விஷயங்கள். ஒரே விஜயம் வெவ்வேறு விஜயங்கள். ஒரு வாக்கியத்துல ஒரு விஜயமும் ஒரு விஜயமும் இருக்கணும். அப்பனா ஏதோ வாக்கியம்னு சொன்னா அதே இன்னொரு வாக்கியத்துல விஜயமா இருந்ததுன்னா இன்னொரு வாக்கியத்துல விஜயமா இருந்தா வாக்கியம் தனியா இருக்கிறதுனால வந்தா நம்ம வாக்கியத்துல வேலைன்னு சொல்லலாம். ஆனால் விதிக்கத்தை எப்படி விதிக்கிறது இன்னொரு வாக்கியம்னு கேள்வி கேட்கறது இப்படி பார்க்க நமக்கு மூணு விஷயங்களும் அதே யாகம் தான் இருக்கிறோம். ஒரு யாகத்தை மூணு தடவை இருக்கலாம். சொல்பத்தை தெரிவிக்கிறதுக்காக ஒரு வெளியே வந்து விழுந்து விடலாம். அதனுடைய பலத்தை தெரிவிக்கிறதுக்காக மறுபடியும் அறையே விழுந்து விடலாம். அதனுடைய பிரதிசாசத்துவத்தை தெரிவிக்கிறதுக்காக மறுபடியும் இன்னொரு வந்து விழுந்துடலாம். ஆக ஸ்வரூபதா யாகா விஜயா பல சாதனத்துவேன யாரோ விஜயா பிரதிசாசத்துவேன யாரோ விஜயா அப்படின்னு மூணு விஷயம் ஒரே யாகத்துக்கு வரலாம். இப்ப யாரும் ஒன்னா ஒரே வார்த்தை இங்க இருக்கோ மூணு காரியத்தையும் செய்யக்கூடிய வார்த்தை ஒன்னாக இருக்கிற பட்சத்துல இதேதான் யாக விதி இதேதான் பல விதி அப்படின்னு சொல்றேன். விஜயம் ஒன்னாதான் விஜயம் தனித்தனியா இருக்குன்னா வாழ்க்கை சோமேனே தேர்ந்தால அப்படிதான் எதேதான் யாரும் ஒண்ணு விஜயம் சோமம் ஒண்ணு விஜயம் ரெண்டாயிருக்கு. அதனால வாழ்க்கை சோகம் வந்து மக்களோட கட்சம்தான் பண்ண வேண்டியது. ஆனா அந்த யாகத்தையே யாகத்துடைய சொருக்கத்தையும் இதே தெரிவிக்கிறது. இது இந்த யாகம் இந்த பலத்துக்கு ஆகணும் அப்படிங்கிறது இதே வாக்கியம் தெரிவிக்கிறது.
அதே சமயத்துல இந்தனுடைய பிரயோகம் இப்படி பண்ணி பண்ண வேண்டும் கிருஷ்ணாபிரத்தையும் அதே தெரிவிக்கிறது என்றால் இது சித்தாந்தத்தில் இப்போ உச்சிதா எதேத பட்டுக்கா அப்படின்னு இந்த வார்த்தையில நான் ரெண்டு விதியை காமிக்கிறேன். இந்த உச்சித் அப்படின்னு அந்த யாகத்தின் பேர் வந்து நிர்வாகம் இருக்கா உச்சித்துல பேர் உள்ள ஒரு சோம யாகத்தை இது விதிக்கிறது பொருள் புரிந்து கொண்டு என்ன பலத்துக்கு அறிவிக்கிறது பசு காமனா பசுவுக்கு பசுபலத்தை கொடுக்கக்கூடிய சாதனமாக விதிக்கப்படுறது அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு விதி இது அதிகார விதிக்கு விதி இன்னும் கேட்டா நான் மூன்றாம் விதி கேட்கறாமல் சௌரியம் கரும் நிறுவே பிரம்மபரிசத்த காரணமா ஒரு வாக்கியம் இந்த ஒரே வாக்கியம் தான் எல்லா விதியுமே தவிர இதை தவிர்த்து வேற தனித்தான் இல்லை சூரிய தேவதையை கொண்ட யாகம் இல்லை அன்னம் அந்த அன்னத்தை திரவியமாக கொண்ட யாகம் இல்லை. இந்த யாகத்திலும் பலன் என்னன்னா பிரம்மவர்த்தம் சொல்லலாம். இந்த யாகத்தை விதிக்கிறது இந்த வார்த்தை விசேஷப்பட்ட விதி. இப்ப இந்த யாகத்தின் உற்பத்தி விதிங்கிறது என்ன யாக தொழில்நுட்ப தெரிவிக்கக்கூடிய விதி இந்த விதியில இந்த யாகத்துக்கு பலம் என்ன அப்படின்னு கேட்டா பலத்தை தெரிவிக்கக்கூடிய விதி அதிகார விதி இதே விதிதான். இந்த யாகத்துக்கு அந்தமான திரவியம் என்ன அப்படின்னு கேட்டா அதை தெரிவிக்கக்கூடிய விதி இதே விதிதான். அன்னம் விதி அன்னம் 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 கருவுதான் திரவியம் தேவதை தேவதைன்னு இன்னொரு அண்ணன் இந்த சூரியன் தேவதை அப்படின்னு எல்லாமே இதுவே இதே விதி. ஆனா யாகத்தை மூணு விதமா விதிக்கிறது சொருபதகா இஷ்டசாதனமாக விதிக்கிறது இன்னொரு கிருஷி சாதனமாக விதிக்கிறது. இப்படியான விதிக்கிறதுனாலே அது இதான மக்களுக்கு லட்சணம் விதிக்கிறது. இந்த இடத்துல மக்களுக்கு ஏதாவது நிறைய மக்களுக்கு லட்சணம் போட்டுறேன் இந்த விதி வருது. பிரயோக விதியை கொண்டுட்டா இருந்தா இதே மாதிரி வாழ்க்கைக்கிற சோகமாசியம் அந்த மாதிரி காலத்துல விதிக்கணும் இல்லையா காலம் கரெக்டா அப்படி சொன்னா அது பிரயோகமும் பிரயோக விதி அங்கீகரிக்கணும். எல்லாம் அதில் ஒரே வாழ்க்கையில் வரும் ஒரே வாக்கியம் இப்போ உதிராயிருந்த அந்த மாதிரி அதிகார உற்பத்தி விதின்னு சொல்லிட்டு அந்த வேற வாக்கம் அதனால ரெண்டு விதியும் இதுதான். ஆனா சுவாமியினால் அப்படி இருக்கும் உற்பத்தி விதின்னு சொல்லிட்டோம்னா அதிகார விதி இதுதான். அப்ப ரெண்டு வேலையை அது கொடுக்க அந்த வாக்கியத்துக்கு சோமேனி விதேசாவை நான் உற்பத்தி விதின்னு சொல்லிட்டேன்னா அப்ப ஜோதி சோமேன சொல்லி நாம வேணுங்கிற வாக்கியத்துக்கு ஒரே வேலை லாட்சணம் லகுவாச்சு. அப்போ எப்படி போதமான கிருஷ்ணாமோயேதங்கிற வாக்கியம் லகுவாக வெறும் பலவு வேற ஒரு வாக்கியத்தினால் விதிக்கப்பட்ட யாகங்களுக்கு ஸ்வர்க்கங்கள் பலவிசேஷத்தை போதித்து நின்றுவதோ அது மாதிரிதான் ஜோதிஷ்வமே நக்கிருஷ்ணாமோயேதங்கிற வாக்கியம் பலவிசேஷத்தை விதக்கூடியதாக இருக்கும் யாகத்தை விதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற இப்போ இவன் கேட்கிறான் ஒரே வாக்கியம் ஒரே ஒரு காரியத்தை செய்யுது நடுப்பிறகு ஜோதிஷ்டோமேந்திர வாக்கியம். இப்போ இந்த ஜோதிஷ்டோமேந்திர காமாஜியோட வாக்கியங்களுக்கு நமக்கு தகராறு இருக்கு. இந்த ரெண்டு காரியம் செய்யறதா ஒரு செய்யலாம் உத்திராஜேந்திரமாக மாதிரி இது ரெண்டு வேலையை செய்யலாமா இல்ல தட்சபூர்ணமாகாமங்கிற வாக்கியத்தை போல ஒரே ஒரு வேலையோட விரும்பிக்கலாமா அதாவது ஜோதிஷ்டோமேன பிரச்சனாமோதேங்கிற இந்த வாக்கியம் வெறும் அதிகார விதி மாத்திரமாக இருக்கலாமா தட்சபூர்ணமாகாமோதா அப்படிங்கிற வாக்கியத்தை போல அல்லது உத்திராயே பெருமாமகாங்கிற வாக்கியத்தை போல உற்பத்தி விதியாகவும் இருந்துட்டு அதிகார விதியாகவும் இருக்கலாமா அப்படின்னு
இப்போ சித்தாந்தி சொன்னா ஒரே ஒரு காரியத்தை கொடுத்தா லாக் ஆகும், அதனால அது அதிகார ரீதியாக தான் இருக்கிறோம். பாத்தியா இறந்து தட்சபூர்ண மாசாத்தியாங்கிற வாக்கியத்தை நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் நாங்கள் ஒதுக்குறோம் அத மாதிரி அப்படின்னு சொன்னான். ஒரு விஷயம் சொல்றான், இந்த உதிராஜேத மாதிரி ரெண்டு விதியாக ஜோதிஷ்கோம வாக்கியத்தை வச்சிக்க முடியும், ஆனா தட்சபூர்ண மாசாத்தியாங்கிற வாக்கியத்தை வச்சிக்க முடியாது. இந்த வேற தகவல் இருக்கு, அதனாலதான் அது உருவாகி நாம சொன்ன வாக்கம் பொதுவான நியாயம் என்னன்னா எல்லா காரியத்தையும் செய்ய முடியும், ஆனா பல வாக்கியங்கள் இருக்கும்போது காரியத்தை பிரித்து கொடுத்துருவோம், ஒரு வாக்கு ஒரு காரியம் செய்யணும். அந்த கணக்கில் பார்க்கறதுக்கே ஜோதிஷ்கோமே பெருசாமதுங்கிறது ஒரே ஒரு காரியம், அதாவது அதிகார பலனம் பண்ணத்தை போதிக்கக்கூடிய வாக்கியமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி. அதுக்கு திருஷ்டாந்தமாக காமிக்கிறது வெட்டு பொண்ணு மாட்டா சாங்கிறது பலனம் பண்ணி தான் போதிக்கிறது. அது நான் புரியலையே, வெட்டுபூட்ட மாட்டா சாங்கிற வாக்கியத்துல வேறு வழி இல்லை, அதுல வேற இடத்துல இருக்கு. இதை மிக வாக்கியமாக படுத்திருந்தால் ஒரு வேற ஒரு தொழில் ஒரு இடங்கள் வருதுங்கிற காரணத்தினால தட்டு பண்ண மாட்டாங்கிற வாக்கியத்தை வெறும் கலந்து பண்ண போகிற வாக்கியமா வச்சிருந்துருக்கோம். ஆனா யோகக்கிரம வாக்கியத்துல அந்த இடங்கள் கிடையாது. ஆகையால இதை ரெண்டு விதியா வச்சுக்கிறது ஒன்று கிடையாது. இது புரியுது இல்லையா? இங்க இடங்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த யாகத்துக்கு பலத்தையும் போட்டு ரெண்டு ரீதியாக ஆக முடியுமா முடியாதா இந்த வாக்கு அப்படின்னு சொன்னா கலத்தை போதிக்கிறதுங்கிறது கடையம் இல்லை சுவர்க்கதாமான் இருக்கு, ஆனா யாகத்தை இந்த வாக்கத்தினால விதிக்க முடியாது. ரெண்டு கோண மாதாவிக்கிறத பற்றிய நான் உற்பத்தி விதிக்கும் சம்பவம் இதை யாக விகாரிக்கமாக கிடையாது. அதை யோகிதைக்கிறேன் வாக்கிய ஆனம் சக்தியா பற்றே. ஏன்னா யாகத்தை விதிக்கிறதுக்கு ஒரு ஆறு வாரம் இந்த கட்டுமையா இருக்கு. இந்த தட்சபூர்ணமாக வாழ்க்கையுமே அந்த எல்லா வேலைக்கும் சேர்த்து விட்டு விட்டு சொன்னா அப்ப மற்ற வாக்கியங்கள்லாம் என்ன பண்ணுவோம்? அது வேலை இல்லாம போயிடுங்க. நாம அந்த காரியத்தை பிரித்து கொடுக்கறது எதுக்காக? வாக்கியம் வேஸ்டா பண்ணக்கூடாது எத்தனை வாக்கியம் அப்படிங்கிறதுக்காக தானே. அப்ப எல்லாருமே யோசாத்மாவும் போய் உமாந்தி வேலை வந்துடா எது இந்த ஒரு ஆறு வாக்கியங்கள் சொன்னோமே அந்த ஆறு யார் அந்த வாக்கியம் என்ன பண்ணுறது? அது யாருக்கிட்ட விதிக்கலாம் வேஸ்டா போயிடும். ஆகையாலே இந்த வாக்கியத்தை யாக விகாயகமாக வைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த ஆறு வாக்கியம் தான் யாகத்தை விதிக்கிறது. இது வேணா அதுக்கு பலத்தை சொல்லும் அவ்வளவுதான். இதை யாக விகாயகமாக வச்சிருந்தா அந்த வசதி வையிருக்கு அந்த காரணத்தினால தான் பிரிக்கணும்னா முடியாதுன்னு இல்லை. ஒரு வாக்கியம்னால நிறைய காரியம் பண்ண முடியும், ஆனா பிரிச்சுன்னா அது இன்னொரு வாக்கியத்துக்கு வேணுமாறு நதிகதாசீன கர்ம விதியலேஸ்தான அப்படிங்கிற வாக்கம் கர்மா வைப்பம் விதிக்கலை. எப்போ தட்சபூர்ணமாசாரங்கிற வாக்கமே அந்த யாகத்தை விதிக்கக்கூடிய விதியாக இருந்தால் அப்ப இந்த வாக்கம் அதை வைத்து முடிவு வைக்கலாம். அப்ப என்ன விதிக்கிறது? நாபி உணவிதான் நதிகதாசீன கர்ம விதியலை தப்பு தட்சபூர்ணமாசாரணாம் விதிக்கணும் விதி தத்வா இப்படி அந்த வாக்கியத்தினால அந்த கர்மா விதியை சொல்லியாருன்னா வெட்டுகுணமாகாங்கிற வாக்கத்தினாலே அப்ப எதாச்சும் யோகாத்மாராங்கிற வாக்கம் கர்மாவை விதிக்காது. நாடு உணவு தான் கர்மாவை விதிக்க வேண்டாம், இது உணவுலியா வச்சுருவோமே அப்படின்னு நாடு உணவு தான் பகுதி ராப்தி கர்மணி அனைத்து கவிதானி வாக்கியத்தை யாவத்தே உணவு போகலாம், ஆனா விதிக்கா ஒரே ஒரு குணம் தான் விதிக்கணும். ராப்தி கர்மணி நானே போல் விசாரம் சத்தியத்தை அப்படின்னு இப்ப தட்சபூர்ணமாக வாக்கியத்துல யாகம் விரிக்காது, அந்த யாகத்துல அங்கமா ஒன்னே ஒண்ணு விரிக்கணும். இங்க கிரகத்தில் இருக்கு யதார்த்தேயான அக்னிதேவத்தை அஷ்டாத பாலகான திரவியம், அந்த திரவியத்துக்கு ஆதாரமா இருக்கு எத்தனை கபால மக்கணங்கள் சங்கை அமாவாசியாராம் பௌர்ணமாசியா அப்படின்னு சொல்லி காலம் ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்கு. இந்த வாக்கியத்துல அது வேற நிறைய சமாஜ ஜாத்தியா படுத்து விரிக்கிறதுக்கு அதனால கர்மாவை
சேர்த்து விரிச்சா ஒரு விசேஷ விஷயம். கர்மாவை மாத்திரம் வேற வாக்கியம் பிரிக்கிறது, அதுக்கு அங்கங்களை மாத்திரம் தான் பிரிக்கிறதுன்னு சொல்ற பட்சத்துல அப்பேற்பட்ட வாக்கியங்கள் ஒரே ஒரு அங்கத்தை தான் பிரிக்க முடியுமே இல்லை, ஏகப்பட்டதை விரிக்க முடியாது. உற்பத்தி விஷயத்தை எல்லாத்தையும் சேர்த்து விரிச்சா அது விசேஷ விஷயத்தை சேர்ந்து போயிருக்கு. நாலு குணஞானம் பவதி பிராப்திய கர்மணி அநேகம் ஞானி வாக்கு செய்த ஆபத்து. அத்த ஆத்மீயோகாக பாலகா இருக்கிறது உற்பத்தி விசித்துவம், தசகோணமாக அதிகார விசித்துவம். அதனாலதான் இந்த காரணத்தினாலதான் தசகோணமாக வாக்கியம் வெறும் அதிகார விதி ஜாத விதி இல்லை. இந்த வாக்கியம் ஆத்மீயோகாக பாலகாங்கிறதுல ஜாத விதி அப்படின்னு சொன்னோம். ஜாத விதின்னு சொன்னா நமக்கு விசிஷ்ட விதியில உண்டு உபயமப்பிராப்தம் தத்திர விசிஷ்டம் விசத்தே அப்படி ஆரம்பிச்சேன். கர்மாவும் விதிக்கப்படல, இது முன்னாடி பிராப்தமாயிலே, அங்கங்களும் பிராப்தமாயிலே அப்படின்னு சொன்னா எல்லாம் அந்த வாக்கியத்துல இருக்க விசிஷ்டமா போகும். விசிஷ்ட விஷயம் அதனாலதான் இந்த காரணத்தை வச்சுதான் ரஜகுணமாகற வாக்கியம் ரட்ட விதியா ஆகல, வெறும் அதிகார விதியா இருக்கு. அதனால விதியாதான் ஆனா ஜோதிஷ்டோமிய வாக்கியத்துல இந்த மாதிரி ஏதாவது இடங்கள் இருக்கும். இந்த வாக்கியத்தை இதுவே யாருக்கும் விதிக்கு அதுக்கு அதிகார விதியாகவும் சொன்னா சோமேனியில் இந்த வாக்கியம் ரொம்ப லகு அசோக்கரங்கன்னா பண்ணாம சௌக்கியமா பண்ண விஷயா இருக்கு. ஆக லாபம் வேற இருக்கு. அதனால இந்த திருஷ்டாந்தம் நீ கொடுத்தது சரி இல்லையே சொல்லிக்கலாம். அதிகார விதியே உச்சிதா விவேக பரிபாமகா இத்தியாதிபது உற்பத்தி விதிக்கே ஸ்ரீக்கிரியமானே காரணம் என்றால் அப்ப பதத்துல உள்ள மற்றொரு பிரச்சனை தேவலாம்னு சொல்லுவாங்க.